ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில் எப்பொழுது அழகான விடியல் வரும்னு பல கனவுகளையும் சுமந்துக்கிட்டு இருக்க உன் நெஞ்சத்திற்கு கடும் வெயிலாக அப்பா ஒருபோதுமே துக்கத்தை தரமாட்டேன் செல்லமே. உன் அருகிலேயே இருந்து இன்று இரவு முழுவதும் நிழல் போல தென்றலாய் வருடி கொடுத்து உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் விழி தேடுகிற பேரொளியாக நான் நிச்சயம் இருப்பேன் செல்லமே. எதை எதிர்பார்த்து உன் கண்களும் மனதும் தவிக்கிறதோ அதையே நான் உனக்கு கொடுத்து உன் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கப் போகிறேன். உனக்காக நீ கவலைப்படுவதை விட உனக்காக உனக்கான விஷயங்களை பார்த்து பார்த்து நான் கவலைப்படுவதுதான் அதிகம். யாருக்கும் நீ பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு செல்லமே. உன்னை வெறுத்தவர்களை வெட்கப்படும்படி அவர்கள் முன் உன்னை கம்பீரமாக வாழ வைக்கிறேன். சிறிய முள் குத்தினாலும் வலி தாங்காமல் கத்தும் நீ மருத்துவர் ஊசி போடும்போது மட்டும் வலியை பொறுத்து கொள்வது எப்படின்னு யோசித்து பார்த்திருக்கிறாயா? வலி என்னவோ ஒன்றுதானே, ஆனால் இதுதான் நடக்கப் போகுதுன்னு எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் உன் வலியும் வேதனையும் உனக்கு தூசி போல கன நேரம் மட்டும்தானே இருக்கிறது. அதற்கு பிறகு அதை மறந்து கடந்து வந்து விடுகிறாயல்லவா? இதே போலதான் வாழ்வில் ஏற்றமும் வரும், இரக்கமும் வரும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் என்று எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டாலே போதும், எல்லாமே உன்னை விட்டு தானாக கடந்து போய்கொண்டே இருக்கும் செல்லமே. நல்ல விஷயங்கள் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எதை நினைச்சும் நீ வருத்தப்பட வேணாம். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து நான் கொடுக்க தான் போறேன். உன் மனம் மகிழும்படியாக இரட்டிப்பு மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போறேன் செல்லமே. ஓ, முதுகுக்கு பின்னால நின்று பேசுபவர்களை பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. அவர்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். இன்று உன்னை பற்றி பேசுகிறவங்க நாளைக்கு வேற யாரையாவது பற்றி பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்குள்ள சொல்லிக்கோ, அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் நீ போய்கொண்டிருக்கிறாய்னு மட்டும் யோசிச்சா போதும். கவலைகள் ஒருபோதுமே வெற்றியை தராது தங்கமே. முயற்சி மட்டும்தான் வெற்றிக்கு முகவரியாக இருக்கும். தன்னம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் மாற்றி காட்டுவேன். உனக்கு சிக்கல்கள் வரும்பொழுதும் துன்பம் வரும்பொழுதும் உன் மனம் சொல்வதை பற்றி மட்டும் யோசி. ஏன்னா உன் மனதுக்குள்ளிருந்து நான் தான் உனக்கான வழியை காட்டி கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஆயிரம் வழிகளை நிச்சயம் நான் காட்டி உன் வாழ்க்கையையும் உயர்த்தி அமைப்பேன் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன்னை நோக்கி கொண்டு வருவேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியை எதிர்கொள்ள தயாராக இப்பொழுது நிம்மதியாக நித்திரை கொள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக சுகமாக வாழ்வதற்கு என் ஆசீர்வாதங்களை முழுவதுமாக உன் சாயப்பா நான் உனக்கு கொடுப்பேன் செல்லமே. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நிறைவான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா.